வணக்கம் ஐயா. ஞானமடையன்னு சொல்கிறோம்ல, ஞானமடையன்னு நம்ம பிறந்து வள ஒரு நாள் இப்படின்னு இறக்க தான் போகிறோம். இப்போ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதா இல்லை அந்த ஞானத்தை நோக்கி போகிறது? அதாவது ஞானம்ங்கிறதே வந்து நம்ம இப்போ சொல்ல போனான்னு சொன்னால், நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு 3 வயசு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை. இந்த 3 வயசு குழந்தைய பாருங்கள், எவ்வளோ துருதுருப்பு, எவ்வளவு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் வந்து லிபரேஷனில் இருக்கிறது. பிறகு என்னென்னா, நம்ம அறிவு வளர வளர நமக்கு வந்து நமக்கு சில எல்லைகளை வகுத்துக்கிடுறோம். நாம் இப்படி தான் செயல்படணும், அவங்க இப்படி தான் செயல்படணும்னு சொல்லி எல்லைகளை வகுத்துக்கிடுறோம். அப்போ இதெல்லாம் அந்த எல்லைகள்லாம் வந்து புதுசாக உருவாக்கிக்கிட்டது தான். இப்போ நம்ம வந்து எல்லைகள் வந்து செயல்களுக்கு கூட நீங்கள் எல்லைகளை உருவாக்கிக்கிட்டு இல்லை, தப்பில்லை. உங்களுக்கு நீங்களே கூட எல்லையை உருவாக்கிக்கிட்றீங்க. நான் இப்படி தான் செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாது, எனக்கு இன்ன தாட்டெல்லாம் வரணும், இந்த எமோஷன்லாம் வரணும், இந்த எமோஷன்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய இயக்கத்திலேயே சில எல்லைகளை வகுத்துக்கிடுறோம். வகுத்து நமக்கு நாமளே சண்டை போட ஆரம்பிச்சிடுறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறது நிறுத்திடணும். உங்களுக்கு நீங்களே சண்டை போடாதபடி நீங்கள் உங்களை இயற்கை கூட்டணும். பழைய எப்படி நீங்கள் குழந்தையாக பறக்கும் பொழுது உங்களை எப்படி இயற்கையாக இருந்தீங்களோ அதே நிலையை நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களை இப்போ நம்ம வந்து பறக்கிறோம், வளர்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பார்க்குறோம், பண்ணுறோம், அதை வளர்க்குறோம், ஒரு நாள் இறந்து போகிறோம். பட் இது நார்மல் லைஃப் இல்லை. பட் நம்ம பிறந்ததுக்கு வந்து அதுதான் ரீசன் கிடையாது இல்லை. நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறது தானே தன்னை அறிதல்ன்னு சொல்கிறோம். நம்ம இல்லை, சிலவங்க வந்து தன்னை அறிதல்ங்கிற பேரில் அதை கொடுக்குறாங்க. நீங்கள் தன்னை அறிதல்னுட்டு சொல்லி அப்படி ஒன்று வேறு எதையோ நீங்கள் உங்களை விசேஷமாக ஒன்று கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்லப்போனான்னு சொன்னால், நீங்கள் அகத்தளவில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு முடிச்சுக்கிடுறதுக்கு பேர் தான் உண்மையான தன்னை அறிதல். தன்னை அறிதல் உண்மையான அர்த்தமே அதுதான். இல்லை அப்படின்னா, நீங்கள் மனசையும் உடல் நம்ம கிடையாது, மனசு நம்ம கிடையாது. ம் ம். அப்போ நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தானே தன்னை அறிதல். நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை கண்டுபிடி இல்லை, யாராவது கண்டுபிடிச்சவங்கள கூட சொல்லுங்கள். யாருமே, அதாவது சொன்னால் ஆன்மான்னுட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆன்மாவை பற்றி நீங்கள் பழக்கங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆன்மாவை வந்து புலன்களால் அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க, அறிவாலும் அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்மாவை எப்படி தான் அறியறதுன்னு சொன்னால், ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை அறிகேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, சாதிப்பீங்க? இல்லை அப்போ உண்மையாக நம்ம தன்னைத்தானே அறியலைல்ல. கடைசி வரைக்கும் நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா மறுபடியும் பிறப்பு எடுத்து தானே ஆகணும். இல்லை, நீங்களாக ஒரு முடிவுக்கு வர்றதை விட இப்போ நாம் சொல்கிறோம்ல, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி பாருங்கள். நீங்கள் மனசளவில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. உடல்லாம் கிடையாது, மனசு உடல் பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ணுறது, மன பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு சரி புரிஞ்சிக்கிறது கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இது தன்னை அறிதலுக்கு எடுத்துகிட்டு போகுமான்னு தெரியல. தன்னை அறிதல்னுட்டு சொல்லி நீங்கள் புதுசாக ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரீங்க. சப்ஜெக்ட் கொண்டு வர சரி, அந்த சப்ஜெக்டில் இப்போ நான் இப்போ ஞானம் சொல்லும்போது, ஞானம்ன்றது தன்னைத்தானே அறியிறது தான் ஞானம். அதாவது நாம் யார், நம்ம உடல் யார், மனசு யார் அப்படின்னு அறியிறது தான் ஞானம். அப்போ அந்த ஞானம் புரிதல்ன்ற போது நம்ம யார் நம்ம கண்டுபிடிக்காத போது அது எப்படி புரிதலாக மாறும்? இல்லை, நீங்கள் அப்படி ஒரு கான்செப்டுக்கு வாரீங்க. இப்போ நாங்கள் இதை இப்படி சொல்கிறோம், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உடன்பாடாக இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. ஆனால் நீங்கள் மனசு சொல்கிறது வந்து உண்மையிலேயே கரெக்டாக இருக்கு. சரி, வந்து அந்த மனசளவுக்கு மட்டும் எடுத்துக்கிடுங்களேன். நீங்கள் வந்து அது போகவும் நான் யாருன்னுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். சரி சரி, நன்றி. ஓகே.